குருவே துணை வாழ்க வளமுடன். என்னுடைய ஆன்மீக என்னோட பெயர் செந்தில்குமார். நான் ஈரோட்டில் வரேங்க ஐயா. என்னோட வயது 48. எனது ஆன்மீக திறல் கிட்டத்தட்ட 3 வருஷ காலமாக சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு நிறையா புரிதல் வந்து இந்த வகுப்பில் எனக்கு நன்றாக கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் தியான முறைகளில் வந்து எப்படி செய்யணுங்கிறது அதுக்கான தேவைகள் கிடைத்துவிட்டது. இங்கே வந்து உங்களுடைய குருனுடைய இடம் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. மிக அற்புதமான செயல். உங்கள் சேவை மீண்டும் தொடர வேண்டும். இந்த பரம்பல் பண்டிகையும் மேல்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பயிற்சி மட்டும்தான் உங்களை மேன்மைப்படுத்தும். பயிற்சி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச தெளிவை கொண்டு வரும். நான் பயிற்சி பண்ணி மட்டும்தான் அவ்வளோ தூரம் பேசுகிறேன். வெறும் ஞானத்தில் மட்டும் அவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கிறேன். என்ன ஆகுனா இந்த கவனத்தை இங்கே வைக்க அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். முதல்ல உங்கள் கவனம் அங்கே போகாது. மறந்து போயிருந்தீங்க. 24 மணி நேரமும் கவனம் அங்கே போகும். அங்கே போனீங்கன்னா தான் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னு அர்த்தம். அப்போ கவனம் வைக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆத்மா பெருசாக தேஜசாமணி எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்க ஆரம்பிச்சோம். பல ஆபரேஷன்ஸ் இருக்கும். பல நல்ல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வர கெட்டதெல்லாம் அதுவே வரைக்கும் இருக்கும். இதனால தான் நம்ம யோக பயிற்சி பண்ணுறவங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யாதுன்னு சொல்கிற காரணமே அதுதான். நான் நீங்களாம் உண்மையாகவே லக்கி. சித்தர்கள் மகான்களால் உபதேசிக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த பயிற்சி முறையை பயிற்சி செய்யும் ஒவ்வொரு ஆன்ம சாதகர்களுக்கும் ஜாதகம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யாமல் போயிடும். ஏன்னா மனசு இருக்கிற வரைக்கும் தான் ஜாதகம் வேலை செய்யணும். மனசை பைபாஸ் பண்ணிங்கன்னா எங்கேருந்து ஜாதகம் வேலை செய்யும். நவகிரகம் யாருக்கு கண்ட்ரோல் கொடுக்கும்? நீ இதை பண்ணு அதை பண்ணு. எப்பயுமே விழிப்புணர்வுலேயே இருக்கீங்கன்னா அங்கேருந்து ஒரு தாட் வரும். நயன்தாரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நயன்தாராவோட ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட்டான ஆளாக இருந்தால் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நயன்தாரா என்ன பண்ணுறாங்கன்னா யார் நீயே அப்படின்னு எப்படி வசிக்குதுப்பா? ஓ வசிக்குது உனக்கு. உண்மையாக பசிக்கிறேன் வச்சு செய்ய கொஞ்ச நேரம் உடனே அவன் உங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. நீங்கள் வேற அவன் வேற தயவு செஞ்சு ரெண்டு போட்டு குழப்பிக்காது. கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பான். கவலை கொடுத்துட்டே இருப்பான். நீங்கள் டக்குன்னு மோட்டிவேட் ஆயிருந்தோம். ஒருத்தன் புகழ்றானா அவன் தண்ணிக்குள்ளே போயிருக்கேன். ஒருத்தன் திட்டுறானா அவன் தண்ணிக்குள்ளே போயிருக்கேன். ரசிக்கிற நீங்கள் ரசிச்சிங்கன்னு முடிச்சு போச்சு. தனியாக ரசிக்கிறது வேறு. நம்ம புகழ்றான்னு ரசிக்கணும் முடிஞ்சேன்னா அவனையே அறியாமல் அவன் கண்ட்ரோலுக்கு போயிருக்கீங்க. அவன் உங்களை ப்ளஸ் பண்ணுற லெவலுக்கு வந்தான். நீ என் கண்ட்ரோலில் தான் இருக்கு. என் குழந்தை நீ என் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் மைண்டே என்ன ஆகிடுன்னா இப்போ நமக்குலாம் ஒன்றுமே தெரியாது போல இப்படியே வாழணும் போல இப்படியே வாழ்ந்து முடிச்சுருக்கீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. மக்கள்கிட்ட ரொம்ப 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 கவனமாக இருக்கு. நேராக உட்காந்துட்டீங்களா பயிற்சி போயிடும். சின்முத்ரா பிடிச்சிக்கணும். இது ரொம்ப ரொம்ப மெயினான முத்ரா. உட்காரக்கூடிய ஆசனம் ரொம்ப ரொம்ப மெயினான ஆசனம். சரம் ஸ்திரம் அதில் அப்படியே ஸ்திரமாக இருந்துட்டீங்க. ஆடாம அசையாமல் இப்போ நீ உட்காந்துருக்க சரம் இதுதான் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்து உட்காந்துருக்கேன். அதில் ஸ்திரம் ஆடாம அசையாமல் உட்காந்துருக்கீங்கன்னா அதுவே ஆசனமாக மாறி நீங்கள் ஒரு பேர் கூட வச்சுருக்கீங்க. ஆசனம் முடிஞ்சளவுக்கு எது கம்ஃபர்ட்டாக அதை உட்காந்துக்கிறீங்க. கண்ணை மூட வேணாம் போல நான் என்ன சொல்கிறேன்றதை கவனிச்சுக்கேன். அதுக்கு சொல்லுவேன் சின்முத்ரா பிடிச்சிக்கிறீங்க. எதுக்காக சின் முத்ரா பிடிக்கிறோம் அப்படின்னா நிறைய முத்ராஸ் இருக்கு. வேற முத்ரா அந்த முத்ரா இந்த முத்ரா நீர் முத்ரா கங்கை முத்ரா அதெல்லாம் இருக்கு. ஒரு சில முத்ராஸ் ஒரு சில வாயு மாற்றம் நடைபெறுவது பல பிரச்சனைகளை கொண்டு வரும்ல. சின் முத்ரான்றது எத்தனை மணி நேரம் நாங்கள் செய்ய முடியாது கண்மூடி செய்யும் தவம் மண்மூடி போகும்ன்றாங்க. அது ஒரு சில பேர் கண்மூடியும் நல்ல நிலை அடைஞ்சவங்க இருக்காங்க. பட் அதிகமான சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் தவயோகிகள் எல்லாம் சொன்னது கண்ணை திறந்துதான் தவம் செய்யும். ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல. விழிமுத்ரா ரொம்ப ரொம்ப மெயின். என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல குரு வணக்கம் வச்சுக்கிறீங்க. குரு வணக்கம் வச்ச உடனே பொறுமையாக முதல்ல குரு வணக்கம் வைக்கும்போது பொறுமையாக உணர்வோட கனெக்ட் ஆயிருங்க. ஏதோ மந்திரத்தை சொல்கிறோம் வணக்கம் சொல்கிறோன்னு இல்லாமல் அந்த மந்திரம் சொல்லும்போது ஒரு கண்ணில் தண்ணி வந்துடும். உண்மையாகவே இறைவனோட கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா எப்படி வெறும் வார்த்தை மட்டும் வரும்?